எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பர்மா ஃபுட் முட்டாத்தோ. இதை எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ரெசிபி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண ரெசிபி. இதை எப்படி செய்யணும், வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதை செய்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, முட்டை, புளித்தண்ணி, லெமன் வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்து செய்ய போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பொரிக்க போகிறோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு முழு பூண்டு நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. நல்லா ப்ரௌன் கலரில் பொன்முருகலாக பொறிஞ்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இந்த கலரில். இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த எண்ணெயிலே தான் திரும்ப வெங்காயத்தையும் பொறிக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி இதே எண்ணெயில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருக விடாமல் அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நல்லா கலர் மாறிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் 4-5 காஞ்ச மிளகாவை சேர்க்க போகிறோம். காஞ்ச மிளகாவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த எண்ணெயையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், செய்கிறப்ப யூஸ் ஆகும். இந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி கோழி குண்ட அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். 6 மூடி லெமனில் கொஞ்சம் சால்ட்டும் வாட்டரில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பூண்டை போட்டு கைகளால் கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்து 2 கலந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கைகளால் நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையை பாதியாக கட் பண்ணிக்கலாம். 2 கட் பண்ண வேண்டாம், பாதியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ், வெங்காய பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே லெமன் சால்ட் வாட்டர் விடலாம். கொஞ்சம் புளி தண்ணி, நம்ம வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த எண்ணெய், வெங்காயம் பூண்டெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை கொஞ்சம் விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மேலே கொத்தமல்லியால் கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட முட்டாத்தோ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.